அஜித்தின் 61வது படத்தை வினோத் தான் இயக்குகிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் விரைவில் படப்பிடிப்பு துவங்க உள்ளது. ஆனால் அதற்குள் அஜித் 62 படம் அறிவிப்பு சமீபத்தில் வந்தது. விக்னேஷ் சிவன் இயக்கவுள்ளார். இந்நிலையில் அஜித்தின் 63வது படத்தை சிவா இயக்கவுள்ளார். இதில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித்துடன் நடிகர் வடிவேலு நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் நடித்து வருகிறார் பூஜா ஹெக்டே. ஹிந்தியில் ரோஹித் ஷெட்டி இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிக்கும் சர்க்கஸ் படத்திலும் நடித்துள்ளார். இதுபற்றி இவர் கூறுகையில், என் அப்பா ரோஹித்தின் தீவிர ரசிகர். அவரது படங்களை பார்த்துவிட்டு ஒரு வாரம் வீட்டில் அப்படியே நடந்து கொள்வார். எனது தந்தையின் விருப்பத்திற்காக சர்க்கஸ் படத்தில் நடித்தே ஆகணும் என முடிவெடுத்தேன் என்றார். தெலுங்கில் யசோதா படத்தில் நடித்து வருகிறார் செமந்தா. தமிழில் இந்த படம் வெளியாக உள்ளது. அடுத்து ஒரு படத்தில் நடிகர் விஜய் தேவரகொண்டாவுடன் இணைந்து நடிக்கிறார். சிவா நிர்வாணா இயக்கும் இப்படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக உருவாகிறது. சில ஆண்டுகளுக்கு முன் மகாநடி படத்தில் இவர்கள் இணைந்து நடித்தது குறிப்பிடத்தக்கது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சரத்குமார் நடிப்பில் உருவாகி வரும் படம் என்கவுண்டர். வேளச்சேரி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை மையமாக வைத்து இப்படம் உருவாகிறது. இனியா கதாநாயகியாக நடிக்க எஸ் டி வேந்தன் இயக்குகிறார். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. அதில் படத்தலைப்பு துப்பாக்கி வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே என்கவுண்டர் அட் 152 பிளாக் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மலையாள லூசிபர் படத்தின் தெலுங்கு ரீமேக்கான காட்ஃபாதர் படத்தில் சிரஞ்சீவி நடித்து வருகிறார். நயன்தாரா நாயகியாக நடிக்க மோகன்ராஜா இயக்குகிறார். சிறப்பு வேடத்தில் ஹிந்தி நடிகர் சல்மான்கான் நடிக்கிறார். இப்போது குஷ்புவும் இதில் நடித்துள்ளார். சிரஞ்சீவியுடன் எடுத்த போட்டோவை பகிர்ந்து, அன்பான பண்பான நட்பான ஒரு மனிதர், சிரஞ்சீவியை எப்போது சந்தித்தாலும் மகிழ்ச்சி என கூறியுள்ளார் குஷ்பு. 16 ஆண்டுகளுக்கு பின் இருவரும் இணைந்து நடித்துள்ளனர். நானே வருவேன் வாத்தி படங்களில் நடித்து வருகிறார் தனுஷ். இதையடுத்து அருண் மாதேஸ்வரன் இயக்கும் ஒரு படத்தில் நடிக்கிறார். 1950களில் நடக்கும் கேங்ஸ்டர் கதையாக உருவாகிறது. சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். ஜூலை மாதம் படப்பிடிப்பு துவங்க உள்ளது. அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா நடிப்பில் வெளியான புஷ்பா படத்தில் சமந்தா ஒரு பாடலுக்கு கவர்ச்சி நடனம் ஆடினார். ரசிகர்கள் மத்தியில் இந்த பாடல் வரவேற்பை பெற்றது. தற்பொழுது புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகத்திலும் அதே மாதிரி ஒரு பாடலுக்கு நடனமாட அவரை அணுகினர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். இதையடுத்து அந்த வாய்ப்பை ஹிந்தி நடிகை திஷா பதானி கைப்பற்றியுள்ளாா்.